பெரியவர்களே, நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் முழுவதிலும் கொரோனா என்ற இந்த வைரஸ் நோயினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை நாம் நன்றாக அறிவோம். இன்றைக்கு தமிழகத்தில் அந்த தாக்குதலினால் ஏராளமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்வதிலே ஈடுபட்ட மருத்துவர்கள், நர்ஸுகள், மருத்துவ ஊழியர்கள், சுகாதார ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், சமூக நல ஊழியர்கள் என்ற அனைவரும் அந்த மரணமடைந்திருக்கிறார்கள். அவ்வாறு மரணமடைந்த அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் கட்சியினுடைய மாவட்ட குழுக்களும் கிளைகளும் தொண்டர்களும் தோழர்களும் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் என்பது மிகவும் திருப்திகரமான விஷயமாகும். இந்த பணிகள் தொடர வேண்டும். மக்களுடன், சகலபதி மக்களுடனும் சகலுடனும் சேர்ந்து நாம் அவர்களுடைய துயரங்களை போக்குவதற்கு தொண்டாற்ற வேண்டும். அரசியல் வித்தியாசமோ, சமூக வித்தியாசமோ, ஜாதி வித்தியாசமோ இல்லாமல் அனைவருடனும் சேர்ந்து செய்யப்பட வேண்டிய காரியம் இது. ஆகவே தமிழகத்திலே உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்களும் தோழர்களும் இந்த பணியில் மேலும் தங்களை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டு அவர்களுக்கு சேவை செய்து மக்களுடைய தங்களுடைய தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கொரோனா நோய் தொற்றினால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகமும் ஒன்று என்பதை நாம் நன்றாக அறிவோம். இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்து வரக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்தினுடைய ஊழியர்களுக்கும் அனைத்து சமூக இயக்கங்களின் ஊழியர்களுக்கும் என்ஜிஓக்களுக்கும் தனிநபர் ஆர்வலர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்களுடைய சேவை தமிழகத்தினுடைய சரித்திரத்திலே புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பது நிச்சயமாக உறுதியாகிறது. இன்றைக்கு உலக சுகாதார அமைப்பின் தலைவர் வெளியிட்ட அறிக்கையிலும் உலகம் முழுவதிலும் இந்த தொற்று பரவி வருகிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த தொற்று நோயை சமாளிக்க நடவடிக்கை எடுக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு சார்பாக அதனுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் 12ஆம் தேதி அன்று ஒரு விரிவான அறிக்கையை நாட்டிற்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே அவர்கள் இந்த நாட்டில் இந்த தொற்று நோயை சமாளிப்பதற்கு பல யோஜனைகளை தெரிவித்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான யோஜனைகளை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பேசுகையில் இந்தியாவிலே இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்படக்கூடிய அனைவருக்கும் இலவச உணவும் தானியங்களும் பருப்பும் எண்ணெயும் அடுத்து பல மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதேபோல் தேவைப்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ரொக்கத் தொகையும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக அளிக்கப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறார்.
இந்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் ஆழ்ந்து கவனித்து நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துவது என்னவென்றால், விவசாய தொழில் சீராக நடைபெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். விவசாயிகளுக்குண்டிய உணவுப் பண்டங்களுக்கு நியாயமான விலை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அதேபோல் சிறு குறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கும் புலம்பெயர்ந்து வந்து தங்களுடைய மாகாணங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் தேவையான நல்ல காரியங்களை அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கிறார். இதுவும் மிக முக்கியமான கோரிக்கையாகும். அதேபோல் இன்றைக்கு இந்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால் இந்திய நாட்டினுடைய பொதுத்துறை தொழில்கள் தான் நம் நாட்டினுடைய அரசியல் சுதந்திரத்திற்கும் பொருளாதார சுதந்திரத்திற்கும் அடிப்படையாகும். இதை பலவீனப்படுத்துவதற்கான சில முயற்சிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. பொதுத்துறை தொழில்களை தனியார் மயமாக்கக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த முயற்சிகள் நிறுத்தப்பட்டு பொதுத்துறை தொழில்கள் பாதுகாக்கப்பட்டு பொதுத்துறை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்று நாம் இன்றைக்கு கோருகிறோம். இன்றைக்கு இதேபோல் இந்த நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால் மாநிலங்களுக்கு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மத்திய அரசாங்கத்திற்கும் மாநிலங்களுக்கும் இடையில் உள்ள அதிகார பங்கீடு முறை பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன கூறுகிறதோ அவை கராராக நிறைவேற்றப்பட வேண்டும். மாநிலங்களுடைய சுயாட்சி உரிமை இந்த விஷயங்களிலே அவர்கள் செயலாற்றுவதற்கு பூர்ணமாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய கோட்பாடுகள் இன்றைக்கு அனைவராலும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் அதை மீறக்கூடிய செயல்கள் எதுவும் நடைபெறக்கூடாது என்றும் கேட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு, இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற அரசு. ஆகவே இந்திய மக்களின் எதிர்கால வளர்ச்சியெல்லாம் இந்த மதசார்பற்ற சமூகம் மதசார்பற்ற அரசு தொடர்ந்து நீடித்து வருவதிலேயே அடங்கியிருக்கிறது என்பதை நம் நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நினைவுபடுத்தியிருக்கிறார். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்று இந்த கொரோனா தொற்றுநோயால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு நாடு பூராவிலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு அனைத்து இடதுசாரி ஜனநாயக மதர்பார்த்து மதசார்பற்ற சக்திகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த கோரிக்கைகளை வெல்வதற்கு பாடுபட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.